I will also access... Some advice. When dealing with paranoid drug lords, expect CCTV everywhere. ஸோ வணக்கம் கைஸ், வெல்கம் டு ராஜ்கேட். ஸோ காயோ பெரிகோய்ஸ் வந்து எப்படி ஈஸியஸ்ட்டு வேலை பண்ணுறது, ஹவு டு மேக் மோர் மணி, எலை சேலஞ்ச் எப்படி பண்ணணும், ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்னும் நிறைய வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இது வந்து காயோ பெரிகோய்ஸ் கைடு வீடியோவாக பண்ணியிருக்கேன், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த டிஎல்சி டவுன்லோட் பண்ண உடனே வந்து மியூசிக் லாக்கருக்கு போக சொல்லும். ஸோ அங்கே தான் வந்து மினி மட்ராஸோ மார்டின் மட்ராஸோட பையன் வந்து ஹைஸ்டை பற்றி பேசுவான். ஸோ இங்கேருந்து தான் ஹைஸ்டே ஆரம்பிக்குது. ஸோ இதை பற்றிலாம் வந்து ரொம்ப பேசவானா, ஸோ இந்த ஐஸ்டுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, you're obviously going to need a submarine. ஸோ ஆமாம், அதே தான். ஸோ அது எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்டா கேஷன் கேரி போயிட்டு அங்கே கொசாக்கான இருக்கும். ஸோ வேதம் சம்மதின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2.2 மில்லியன். ஆனால் வந்து நிறைய இருக்குது, இதெல்லாம் வந்து வாங்காதீங்க. ஸோ உங்ககிட்ட காசு இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஸோ மூன் பூல் வெஹிக்கிள்ஸ் நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ மூன் பூலில் வந்து ஸ்பேரோ அண்ட் அவிசான்னு ஒரு மினி சம்மதின் இருக்குது. ஸோ நான் ஸ்பேரோ வாங்க வந்து உங்களை வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஏன்னா அதை வச்சு ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் வேகமாக. ட்ரிப்ஸ்லாம் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணி முடிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்சோ நீங்கள் இது கூட வந்து ஹோமிங் மிசைல்ஸையும் அட்டாச் பண்ணிக்கலாம், அது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் சம்மதையில் இந்த மாதிரி பிளானிங் ஸ்க்ரீன் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ அங்கே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மிஷினை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இது வந்து ப்ரெப் மிஷன். ஸோ இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து உங்களை வந்து எல்எஸ்ஐயை போக சொல்லும். ஸோ எல்எஸ்ஐயை போனீங்கன்னா நீங்கள் காயப்பேரிக்கோக்கு வந்து ஃப்ளை பண்ணுவீங்க. ஸோ அங்கே தான் வந்து நம்ம எல்ரூபியோட இன்ட்ரடக்ஷன். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாத்துக்கு வந்து போக சொல்லும். ஸோ அந்த பாத்து பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிகேஷன் டவர் ஸ்டார்டிங். ஸோ அந்த கம்யூனிகேஷன் டவருக்கு போனீங்கன்னா வந்து ஒரு டப்பா மாதிரி ஒன்று இருக்கும் ஒயிட் கலரில். ஸோ அதை வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஹேக் பண்ண சொல்லும். ஸோ இந்த ஹேக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஸோ இந்த ஹேக் எப்படி பண்ணணும்னா வந்து மேலே அப்பியர் ஆகிட்டில் அந்த மூணு நம்பர்ஸ் 072. ஸோ அதே நம்பர்ஸ் வந்து கீழே வர வைக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மேலே இருக்க நம்பர் கீழே வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களை ஃபோன் ஓப்பன் பண்ணி ஒரு செக்யூரிட்டி கேமராஸாக பார்க்க சொல்லும். ஸோ நீங்கள் மவுஸை வந்து அங்கேயும் இங்கேயும் ஸ்லைட் பண்ணி பார்த்தாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோப் ஆகிடும். ஸோ இதான் வந்து பேஸ்மெண்ட்டு. ஸோ இங்கே தான் வந்து ப்ரைமரி டார்கெட் இருக்கும். ஸோ முதல்ல என்னென்ன ப்ரைமரி டார்கெட்ஸ் வந்து இந்த ஹைஸில் கிடைக்கும்னு சொல்லி வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம் ப்ரைமரி டார்கெட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து மார்டின் மட்ராஸோ ஃபைல்ஸ். ஸோ இதை நீங்கள் நார்மலில் பண்ணிங்கன்னா 1.1 மில்லியன், ஹாரில் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா வந்து இதான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி டார்கெட், அதுக்கப்புறம் மாறிட்டே இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா சின்சிமிடோ டெக்வெல்லா, தேர்டு வந்து ரூபி நெக்லஸ், ஃபோர்த்து வந்து பிங்க் டைமண்ட். ஸோ ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா பேண்டர் ஸ்டாச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் ரேர், ஆனால் வந்து மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் கூட. ஸோ ப்ரைமரி டார்கெட்ஸ் மட்டும் இல்லை, இந்த ஐஸில் வந்து செகண்டரி டார்கெட்ஸும் நம்ம ஆட்டையே போடலாம். ஸோ அது என்னென்னு வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு, ஃபாலோட் பை கோக், ஆர்ட், வீட் அண்ட் கேஷ், எல்லாம் வந்து அந்த ப்ரைஸோட ஆர்டரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து செகண்டரி டார்கெட்ஸ் இந்த ஐஸில் கிடைக்கும். ஸோ அப்படியே செக்யூரிட்டி கேமராஸ் வந்து நம்ம ஸ்கோப் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து மட்ராஸ் ஃபைல்ஸ் தான் வந்து ஸ்டார்டிங் டார்கெட். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய கேமராஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஸ்கோப் பண்ணிகிட்டே போனீங்கன்னா வந்து நிறைய செகண்டரி டார்கெட்ஸ் வந்து காம்பவுண்டுக்குள்ளே கிடைக்கும். ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்கோப் பண்ணுங்கள், விடவே விடாதீங்க. ஸோ வந்து செகண்டரி டார்கெட்ஸ் மட்டும் இல்லை, ஆல்சோ காம்பவுண்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் கூட கிடைக்கும். ஸோ அதே நீங்கள் ஸ்கோப் பண்ணி வச்சுக்கிங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் காம்பவுண்டுக்குள்ளே எப்படி என்ட்ரி ஆக போகிறீங்க, ஸோ அந்த பாயிண்ட்ஸ் தான் அது. ஸோ இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கோப் பண்ணி ஆகணும். ஸோ கம்யூனிகேஷன் டவருக்கு அப்புறம் வந்து உங்களை வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் பாத்தை வந்து ஃபாலோ பண்ண சொல்லும். நார்த் டாக்கு போய் ஃபோர்ட்டு வரும், அதை பண்ணால் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் இதை வந்து கம்பல்சரியாக பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி செகண்டரி டார்கெட்ஸ் வந்து வெளியவும் இருக்கும், வீடு, கொக்கெயின், கேஷ் மாதிரி. ஸோ அதையும் வந்து சிலரெல்லாம் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி ஆகணும். ஸோ அப்படி தான் வந்து பேவல் சொல்லுவான். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுங்கப்பா. ஸோ ஸ்கோப் பண்ணும்போதே வந்து மரத்தில் இடி வாங்கி கண்டவங்கிட்ட அடி வாங்கி ரொம்ப காண்டாக இருப்பீங்க. இன்னும் அடிஷ்னலாக வந்து ஸ்கோப் பண்ண சொல்லுவோம், ஆனால் நம்ம வந்து அப்படின்னு நம்ம வந்து லாஸ் ஆண்டோஸ்கே போயிருக்கோம். ஸோ அதனால் வந்து கவலைப்படாதீங்க. ஸோ அடிஷ்னலாகவும் ஸ்கோப் பண்ண முடியும். ஸோ வாங்க இந்த மிஷின் வந்து கேட் அடிஷ்னல் இன்டர். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபில்ட்ரேஷன் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நான் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக ஸ்கோப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி அதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கோப் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் வந்து எஸ்கேப் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த எஸ்கேப் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்ட்ரிப், மெயின் டாக், நார்த் டாக் அண்ட் கொசாக்கா.
ஸோ எஸ்கேப் அப்போ தான் வந்து காம்பவுண்ட் என்ட்ரி பாயிண்ட்ஸ். ஸோ எப்படி நீங்கள் என்டர் ஆக போகிறீங்க காம்பவுண்டுக்குள்ளே, ஸோ அதான் அந்த பாயிண்ட்ஸ். ஸோ இதையும் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்கோப் பண்ணலன்னா இதெல்லாம் வந்து ஸ்கோப் பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்கோப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஐஸில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சூப்பரான அப்ரோச்சஸில் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே ஸ்கோப் பண்ண தான் பண்ண முடியும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை பற்றி நான் லாஸ்ட்டில் பேசுகிறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா டார்கெட்ஸோட லொக்கேஷன்ஸும் இருக்க மேப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஸ்டேஷன். ஸோ இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிங்கன்னா வந்து எல்லா செக்யூரிட்டி கேமராஸ் லைட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஐலாண்டில் போயிடும். ஸோ ஸ்டெல்ட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் டவர். ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா வந்து எல்லா ஏர் டிஃபென்சஸும் வந்து இந்த ஐலாண்டில் வந்து டிசேபிள் பண்ணி விட்ருவோம். ஆல்சோ உங்களுக்கு வந்து ஹைட் க்ரூ சப்போர்ட் வேணும்னா இதை நீங்கள் டிசேபிள் பண்ணி தான் ஆகணும். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து கார்ட் லோட்டிங். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஏன்னா வந்து உங்களை வந்து ஒரு டிஸ்கேஸில் கூட்டின்னு போய் உள்ளே விடும். ஸோ கார்ட்ஸ் வந்து உங்களை கண்டுபிடிக்க ரொம்ப நாள் தான் ஆகும். ஸோ ஆனால் வந்து ரொம்ப நாள் அங்கேயே நின்று அவங்கள பார்த்துட்டீங்கன்னா வந்து ஈஸியாக மாட்டிப்பீங்க. ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கிராப்ளிங் எக்யூப்மெண்ட். ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்யூப்மெண்ட் தான் சொல்லணும். ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வந்து ஈஸியாக காம்பவுண்ட் செவரில் வந்து போட்டு கயிறு மாதிரி ஏறி போயிட்டே இருக்கலாம். ஸோ யாருமே வந்து சுடட்டாவில் சைலண்டாக வந்து உள்ளே போயிட்டு வெளியே வர ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா வந்து போல்ட் கட்டர்ஸ். ஸோ கேட் லாக்ஸ்லாம் வந்து ஈஸியாக கட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஆல்ரெடி ப்ரிப்மிஷன்ஸில் வந்து கட்டிங் டூல்னு ஆல்ரெடி ஒன்று பண்ணுவீங்க. ஸோ அது பண்ணிங்கன்னா வந்து இதை கண்டுபிடிக்க தேவையில்ல. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக யூஸ்லெஸ் தான். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சப்ளை ட்ரக். ஸோ நீங்கள் கார்டு க்ளோட்டிங் போட்டுக்கிட்டு இந்த சப்ளை ட்ரக்கில் போனீங்கன்னா வந்து உள்ளே வரைக்கும் விடுவாங்க. ஸோ ஈஸியாக மெயின் கேட்டை தாண்டி உள்ளே போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் மெயின் கேட் வழியாக உள்ளே போனோன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சப்ளை ட்ரக். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. ஸோ அதான் கட்டிங் பவுடர். ஸோ அந்த கட்டிங் பவுடரை வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஸ்கோப்பிங் மிஷின் அப்பயே. சின்னதாக வந்து பவுடர் டப்பா மாதிரி மின்னும் அங்கங்கே. ஸோ அதை நீங்கள் எட்டுன்னு வந்து இந்த வாட்டர் டேங்க் சப்ளையில் வந்து கொட்டி விட்டிங்கன்னா வந்து ஹை ஸ்டப்பை எல்லா காட்சிக்கும் வந்து வைட்டை கலக்கி நம்ம வந்து நம்மளுக்கு ஸ்டெல்ட்டு போனாலும் வந்து நம்மளை தப்பு தப்பாக சுடுவாங்க எய்மே இல்லாமல். ஸோ ஸ்கோப் அவுட் முடிச்சுட்டு ப்ரிப்மிஷன்ஸில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ரோச் வெஹிக்கிள்ஸ். ஸோ அந்த அப்ரோச் வெஹிக்கிள்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் வந்து கொசாக்கா. நீங்கள் இந்த வெஹிக்கிளை சூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஈஸியாக ட்ரைனேஜ் டனல் வழியாக ஏறி மேலே போயிடலாம். ஸோ வந்து ஈஸியாக நீங்கள் காம்பவுண்டுக்குள்ளேயே வந்து ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ அங்கேயே நீங்கள் ப்ரைமரி டார்கெட்ஸ் அடிச்சுட்டு வந்து வெளியே செகண்டரி டார்கெட்ஸ் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ செகண்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா வேலம் பிளேன் அப்ரோச். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக ஆஸ்ட்ரிப்லேயே வந்து லேண்ட் பண்ணுவீங்க. ஸோ அங்கே தான் வந்து ஒரு கார்டு வந்து செக் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட வெப்பன்ஸ் இருக்கா இல்லையான்னு. ஸோ வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் மாட்டிப்பீங்க, அக்ரஸிவ் அப்ரோச் ஆகிடும். ஸோ இது பண்ணாமல் இருக்க வந்து நீங்கள் ஹையர் க்ரூ சப்போர்ட்டில் போய் வெப்பன்ஸை வந்து ஸ்டாஷ் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்டாஷ் பண்ணிங்கன்னா வந்து ஹேங்கருக்குள்ளே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து அப்போ தான் எடுத்துக்கிட்டு ஹைஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேர்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா வந்து அல்கனோஸ் பிளேன் அப்ரோச். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஹேலோ ஜம்ப் பண்ணுவீங்க. ஹேலோ ஜம்ப்னானா வந்து ஐலாண்டில் வந்து எங்கேனாலும் நீங்கள் குடிக்கலாம். ஸோ அங்கேருந்து குடிச்சு இந்த ஹைஸ்ட்டை பண்ணலாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபோர்த் அப்ரோச் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெல்ட் அனிலேட்டர் சொல்லி ஒரு ஹிலில் போனோம். ஸோ அந்த அப்ரோச் பார்த்தீங்கன்னா நார்த் ட்ராப் ஜோன் அது சவுத் ட்ராப் ஜோனில் வந்து ராப்பிள் பண்ணி இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஃப்த்து அப்ரோச் பார்த்தீங்கன்னா வந்து லாங் ஃபின் போட் அப்ரோச். ஸோ ரொம்ப பெஸ்ட் அப்ரோச்னே சொல்லலாம். இதோட காம்பவுண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைனேஜ் டனல் தான், ஆனால் நம்ம எங்கே வேணாலும் லேண்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட், அதே தான் லாங் ஃபின் மாதிரியே தான். ஸோ இது ரொம்ப ஸ்லோவாக போகும், அதுக்கு நீங்கள் வந்து லாங் ஃபின்னை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெப் பார்த்தீங்கன்னா வந்து எக்யூப்மெண்ட். ஸோ லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வாங்க. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கட்டிங் டார்ச் இருக்குது. ஸோ அதுவே வாங்க, ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஸோ அந்த கட்டிங் டார்ச் ப்ரெப் வந்து எப்போ அன்லாக் ஆகும்னா நீங்கள் வந்து ட்ரைனேஜ் டனலில் வந்து ஸ்கோப் பண்ணி ஆகணும், அப்போ தான் அன்லாக் ஆகும். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து போல்ட் கட்டர்ஸ் பார்ட் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலான ரீப்ளேஸ்மெண்ட் தான் இது. ஸோ இதுவே நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ அது ஏன்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ செகண்ட் ப்ரெப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லோனர். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், மேண்டேட்டரி தான். ஸோ இது பண்ணிங்கன்னா தான் வந்து ஹை ஸ்டெப்பை வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஹேக் உங்களால் பண்ண முடியும். ஸோ தேர்ட் ப்ரெப் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்மா கட்டர் ஆர் சேஃப் கோட். உங்களுக்கு வந்து கிளாஸ் பாக்ஸில் வந்து ப்ரைமரி டார்கெட் இருந்தால் அப்போ பிளாஸ்மா கட்டர் பண்ணுவீங்க. அப்படி வந்து சேஃப் லாக்கருக்குள்ளே இருந்தால் அப்போ நீங்கள் சேஃப் கோடு ப்ரெப் பண்ணுவீங்க. ஸோ இதுவும் மேண்டேட்டரி தான், நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ லாஸ்ட் ப்ரெப் பார்த்தீங்கன்னா ரெமாலிஷன் சார்ஜஸ். ஸோ இதை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து மேண்டேட்டரின்னு காட்டும் ஸ்டார்டிங்கில், ஆனால் நீங்கள் கட்டிங் டார்ச் ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா இந்த மிஷின் வந்து ஆப்ஷனல் ஆகிடும். ஸோ இது பண்ணிங்கன்னா வந்து மெயின் டோரை நீங்கள் பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ட்ரிக்கை பற்றி பார்க்க போதும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் ட்ராவல். ஸோ உங்கள் டெஸ்டினேஷன் வந்து ப்ரிப்மிஷன்ஸ் அப்போ ரொம்ப தூரமாக இருந்தால் நீங்கள் வந்து ஈஸியாக ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட் வாட்டி நீங்கள் பண்ணுறீங்கன்னா வந்து காசு கொஞ்சம் நிறையவே கேட்கும். ஸோ நீங்கள் ஹோஸ்ட்டாக வந்து ஒரு வாட்டி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பண்ண போதும் லாஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா வந்து வெப்பன் லோட் அவுட்.
ஸோ வெப்பன் லோடவுட்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெப்பன் லோடவுட்ஸ் இருக்கும். அக்ரஸர், கான்ஸ்பிரேட்டர், கிராக் ஷாட் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா வந்து அக்ரஸர் அண்ட் கிராக் ஷாட் தான் சொல்லுவேன். ஸோ அந்த கிராக் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் வித் பிஸ்டல் இருக்கும். ஸ்னைப்பர்லாம் வந்து கண்ட்ரோல் டவரில் இருக்க கார்ட்ஸ் வந்து போட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்சோ வந்து அக்ரஸரில் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்டல் வித் ஷார்ட்கன். ஸோ இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமாக வந்து நீங்கள் சப்ரஸர் வாங்கிதான் ஆகணும். ஸோ வாங்கினாதான் வந்து ஹைஸ்ட்டை வந்து நம்மளால் ஸ்டில்ட்டில் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிப் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிபியூஷன். நீங்கள் வந்து இப்போ அக்ரஸிவாக ஹைஸ்ட்டை பண்ண போகிறீங்கன்னா அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றபடி இது ஃபுல்லாக யூஸ்லெஸ் தான் பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஹையர் க்ரூ சப்போர்ட். ஸோ இவங்களெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்காதீங்க. ஸோ நீங்கள் இப்போ வேலம் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து வெப்பன் ஸ்டாஷ் கண்டிப்பாக வேணும். ஸோ அப்போ அதுக்கு மட்டும் வாங்கிட்டு போங்க. எலைட் சேலஞ்ச் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ எலைட் சேலஞ்ச் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஐஸில் 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும். ஆல்சோ வந்து ஜீரோ ஹேக்ஸ் ஃபெயில் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஃபுல் லூட் பேக்ஸை அழிட்டு வெளியே வரணும். ஸோ நீங்கள் ஒரு ஹைஸில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வந்து எங்கே கார்ட் லோட்டிங் இருக்குது, எங்கே செகண்டரி டார்கெட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டு போங்க. ஸோ ஏன்னா வந்து செகண்டரி டார்கெட்ஸை ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு ஈஸியாக உள்ளே போனோன்னா ப்ரைமரி டார்கெட்ஸ் அடிச்சுட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து மொத்தமாக வந்து ஏர் ஸ்ட்ரிப்பில் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எங்கே என்ட்ரி ஆனாலும் அங்கே வந்து கார்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டு கார்ட் லோட்டிங் கிட்டே போய் எடுக்க பாருங்க. ஸோ அப்போ தான் வந்து ஹைஸ்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கார்ட் லோட்டிங் எடுத்த உடனே வந்து செகண்டரி டார்கெட்ஸ் கிட்டே போய் அடிக்க பாருங்க. ஸோ செகண்டரி டார்கெட்ஸில் வந்து கொக்கைன் வந்து பெஸ்ட்டு. ஸோ அது எனக்கு பக்கத்துலேயே ஸ்பான் ஆயிருக்கு. ஸோ அதை தான் நான் லூட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ லூட் பேக் ஃபுல்லாக வரைக்கும் லூட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்க் லிஃப்ட் ட்ரிக் தான் பார்க்க போதும். ஸோ மேலே இருக்க லூட் எப்படி ஆக்சஸ் பண்ணோம்னா, அந்த மாதிரி ஃபோர்க் லிஃப்ட் பண்ணிங்கன்னா வந்து அது மேலே ஏறி அந்த லூட்டை வந்து ஈஸியாக எடுக்கலாம். ஸோ கிராப்ளிங் எக்யூப்மெண்ட் நான் இப்போ எடுக்க போதேன். ஸோ இது பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இது ஆப்ஷனல் தான். ஸோ ஒன்ஸ் லூட் பேக் ஃபுல்லானோடனே வந்து மல்டிபிள் வேஸில் வந்து காம்பவுண்ட் என்டர் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வாங்க என்னென்னு ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வே பார்த்தீங்கன்னா வந்து சைட் கேட். ஒன்ஸ் நீங்கள் செகண்டரி டார்கெட்ஸ்லாம் ஃபுல்லாக லூட் அடிச்சிட்டிங்கன்னா வந்து பைக்லேயே வாங்க 7 ரூபாய் காம்பவுண்டுக்கு. ஸோ அந்த காம்பவுண்டுக்கு வந்துட்டிங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த சைட் கேட் வரைக்கும் எல்லாரையும் வந்து உள்ளே ஷூட் பண்ணிகிட்டே போங்க. ஸோ வந்து எதுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து ஷூட் பண்ணோன்னா வந்து யாருக்கிட்டேயாச்சும் வந்து அந்த சைட் கேட் கோடு வந்து எடுக்கலாம். ஸோ அந்த சைட் கேட் கோடு இருந்தால் தான் வந்து அந்த சைட் கேட்டை அன்லாக் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து சைட் கேட் வரைக்கும் ஷூட் பண்ணிகிட்டே போதும். ஸோ ஒன்ஸ் கிடச்சிச்சுன்னா வந்து ஈஸியாக உள்ளே என்டர் ஆகிடலாம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து கிராப்ளிங் ஹூக்ஸ். ஸோ அந்த ஈக்யூப்மெண்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா வந்து சைட் டோர் கிட்ட வந்து ஈஸியாக கயிறு போட்டு உள்ளே போயிட்டே இருக்கலாம். யாரையும் வந்து ஷூட் பண்ணால் தேவையும் இல்லை. ஸோ தேர்ட் வே பார்த்தீங்கன்னா வந்து சப்ளை ட்ரக். ஸோ நீங்கள் காட்டில் ஒரு எடுத்தால் தான் அந்த சப்ளை ட்ரக்கை ஓட்டிகிட்டு வர முடியும். ஸோ அந்த சப்ளை ட்ரக் இருந்தால் நீங்கள் மெயின் கேட்குள்ளே ஈஸியாக என்டர் ஆகிட்டு உள்ளே போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்தோடனே வந்து நீங்கள் ப்ளூ கலர் கோன் ஆஃபிஷனுக்குள்ளே வரைக்கும் போகலாம். ஸோ ரெட் கலர் கோன் ஆஃபிஷனில் போனால் மாட்டிப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கார்ட்ஸை வந்து கில் பண்ணுங்கள். கில் பண்ண தான் வந்து கீ கிடைக்கும். ஸோ கீ இருந்தால் தான் வந்து அண்டர் கிரவுண்ட் வால்ட்டை வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். கீ கார்டை வந்து ரூம்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனோம்னா இங்கே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். இதை வந்து நம்ம அன்லாக் பண்ணி ஆகணும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஈஸி ஹேக்கு தான். அது கசினோ மாதிரி எவ்வளோ கஷ்டமாக இல்லை. ஸோ பக்கத்தில் இருக்க பிரிண்ட்டை பார்த்து சும்மா ரேண்டமாக வந்து அமுக்கிட்டே வாங்க லெஃப்ட் ரைட்னு. ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான் அது. ஸோ அன்லாக் பண்ணோடனே உள்ளே ஒரு லாக் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பேர்ன் பண்ணிட்டு அப்போ தான் வந்து உங்கள் ப்ரைமரி டார்கெட் வந்து எடுக்க போயிடலாம். ஸோ பிளாஸ்மா கட்டுறது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹீட்டாக விடாதீங்க. ஸோ ஹீட் ஆச்சுன்னா வந்து எடுக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் எடுத்தோடனே வந்த வழியிலே வந்து வெளியே வாங்க. ஸோ வெளியே வந்தோடனே வந்து மெயின் டோர் வழியே தப்பிச்சு போயிடலாம். இல்லைனா கிராப்ளிங் எக்யூப்மெண்ட் இருந்தால் அதுலேயே தப்பிச்சிடலாம். ஸோ வெளியே வந்தோடனே வந்து பைக் எடுத்துக்கிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக ஓட்டிக்கிட்டே போங்க டாக்ஸுக்கு. ஸோ நிறைய எஸ்கேப் பாயிண்ட்ஸ் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் பண்ணலாம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் ஆடுறீங்கன்னா வந்து மெயின் டாக்கா நார்த் டாக் போயிட்டு அங்கே கிளியர் பண்ணுங்கள் எல்லா கார்ட்ஸையும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டெல்த்லேயே வந்து தப்பிக்க பாருங்க. ஸோ மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து காம்பவுண்டுக்கு வெளியே தான் வந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ ஆனால் வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ நீங்கள் ஆர்மதை வந்து இன்வென்ட்ரியில் ஆன் பண்ணிட்டு டகுறதுன்னு ஓட்டிகிட்டே போயிடுங்க. ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம். எலைட் சேலஞ்சும் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ நிறைய எஸ்கேப் பாயிண்ட்ஸ் இருக்குது விதவிதமாக, அதை வந்து தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஒரு வழியாக கைடு வீடியோ ஒரு எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஜிடி ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.